இளநரையை தடுக்கும் புலி கடுமையாக வைத்துக் கொள்வது எப்படி? இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் நரைமுடி பிரச்சனை அப்படின்றது பல பேருக்கும் இருக்கு. நரைமுடி உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனால் நரைமுடியை கருமையாக்க பல ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் இயற்கையாகவே கருமையாகுவது தான் சிறந்தது. இதனால் பக்க விளைவுகளும் ஏற்படாது. அந்த வகையில் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தப்படும் புளியை வைத்து எப்படி நரைமுடியை கருமையாக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். தினமும் உணவில் புளி சேர்த்து கொண்டால் இந்த இரண்டு பிரச்சனைகளும் தீரும் என்கின்றனர் நிபுணர்கள். புளியில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஃபோலிக் அமிலம் மாதிரி ஆக்சிஜன் ஏற்றங்கள் அடங்கியிருக்கு. இதில் விட்டமின் முடி மற்றும் உடலுடைய செல் மீள் உருவாக்கத்துக்கு உதவுது. முடி ரொம்ப பலவீனமாக இருக்கிறப்போ புளியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு சில நிமிஷங்கள் தண்ணியில் உற வச்சு அந்த சாறு திப்பி இல்லாமல் வடிகட்டணும். அப்புறமா இதை வச்சு உச்சந்தலையில் மசாஜ் பண்ணி 20 நிமிடங்கள் ஷாம்பு வச்சு கூந்தலை சுத்தப்படணும். கடைசியாக உங்கள் தலைமுடியை 15 நிமிஷங்களுக்கு ஒரு சூடான துண்டால் கட்டுங்க. வாரத்துக்கு 2 தடவை இப்படி செஞ்சால் முடி வந்து வலுவாகும். இளநரையை தடுக்கிறதுக்கு புளியை வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். புளி சாப்பிட்றது சருமத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புளியை வைத்து ஃபேஸ் பேக் தடவணும் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் நீங்கி அவர விதமான பொழிவு வரும். புளியில் கொழுப்பு எதுவுமே இல்லை, அதனால் கிளவிகள் உட்கொள்ளக்கூடிய அளவு அதிகரிக்காது. உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவும் உதவி பண்ணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.